டியர் வியூவர்ஸ், இங்கிலாந்துல இருக்கிற ஸ்காட்வுட் அப்படிங்கிற பகுதியில 1968 மே மாசத்துல இருந்து ஜூலை மாசத்துக்குள்ள ரெண்டு சிறுவர்கள் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அந்த சிறுவர்களோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே ரணக்கொடூரமா இருக்கு. அதுல ரெண்டாவதா கொலை செய்யப்பட்ட பிரைன் ஹவ் அப்படிங்கிற 3 வயசு சிறுவனோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்கும்போது அவன் உயிரோட இருக்கும் போதே அவனுடைய பிறப்புறுப்பு கத்திரிக்கோளால நறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த அளவுக்கு கொடூரமான சம்பவத்துல ஈடுபட்டது ஒரு 11 வயசு பெண் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? மேரி பேல் அப்படிங்கிற அந்த 11 வயசு பொண்ணு எதுக்காக இந்த சிறுவர்களை இந்த அளவுக்கு ரணக்கொடூரமா கொலை பண்ணா? இங்கிலாந்து நாட்டுல நடந்த ரொம்பவும் ரணக்கொடூரமான இந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு லைக் தான் பல பேருக்கு இந்த வீடியோவை எடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா மே 26, 1957 இங்கிலாந்துல இருக்கிற நார்த் அம்பர்லேண்ட் அப்படிங்கிற பகுதியில 17 வயசு நிறைந்த பெட்டி அப்படிங்கிற ஒரு பிராஸ்டிடியூட்டுக்கு பிறந்த மகள் தான் இந்த மேரி பெல். இந்த பெண் பிறந்த உடனே அந்த பொண்ணை எங்ககிட்ட இருந்து கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த பொண்ணோட அப்பா யாருன்னே தெரியல. மேரி பெல்லோட அம்மா செக்ஸ் ஒர்க்கர் அப்படிங்கறதுனால தொடர்ந்து பல ஊர்களுக்கு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த குழந்தைய யாருமே பாத்துக்க முடியாம பல பேரால சித்திரவதைகள் எல்லாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறா. பல சித்திரவதைகள் அனுபவிச்சுட்டு இருக்கிற மேரி பெல் அப்படிங்கிற இந்த குழந்தைய பில்லி பெல் அப்படிங்கிற பெட்டியோட கிளைண்ட், அதாவது மேரி பெல்லோட அம்மாவோட கிளைண்ட் பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து தன்னுடைய அம்மாவனாலையும் கூட இருக்கிறவங்களாலையும் பல சித்திரவதைகள் அனுபவிச்சதுனால இவளுடைய மனநிலை டோட்டலா மாற ஆரம்பிக்குது. வீட்டுல இருக்கிற செல்ல பிராணிகள் மேல கோபத்தை காட்டுறது, தன்னுடைய நண்பர்களை கழுத்தை நெரிக்கிறது அப்படின்னு பல வைலண்டான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இதன் காரணமா அதே ஏரியால இருக்கிற சில பெற்றோர்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க. போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது சின்ன பசங்களுக்குள்ள ஏதோ சண்டை நடந்திருக்கு, இதை பெருசா எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வான் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு சரியா மே 25, 1968 மறுநாள் மேரி பெல்லோட பிறந்த நாள். அந்த சமயத்துல மேரி பெல்லுக்கு கிட்டத்தட்ட 10 வயசு தான் ஆகுது. அன்னைக்கு அவளுடைய மற்றொரு தோழியான ஜாய்ஸ் பெல் அப்படிங்கிறவ அவளுடைய வீட்டுக்கும் வந்திருக்கா. தாங்கிட்ட இருக்கிற பழைய மாத்திரை டப்பாவை எடுத்துக்கிட்டு அவளும் அந்த ஜாய்ஸ் பெல் அப்படிங்கிற அவளுடைய தோழியும் வெளியில வந்திருக்காங்க. வெளியில வந்த கையோட நேரா மார்டின் அப்படிங்கிற 4 வயசு சிறுவனோட வீட்டுக்கும் போயிருக்காங்க. அந்த பையன்கிட்ட நாம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட அந்த மார்டின் அப்படிங்கிற அந்த பையன் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு இவங்க கூட விளையாட கிளம்புறான். தன்னோட பையனை கடைசியா அப்போதான் பார்க்க போறோம் அப்படிங்கிறது மார்ட்டினோட அம்மாவுக்கு தெரியல. மேரி பெல் அந்த பையனை கூட்டுக்கிட்டு புதுசா கட்டிட்டு இருக்கிற ஒரு பில்டிங் கிட்ட போய் அவனை அடிச்சு ரொம்பவும் துன்புறுத்தி கழுத்தை நெரிச்சு கொலை பண்றா. அது மட்டும் இல்லாம தான் வச்சிருக்கிற மாத்திரை பாட்டில எடுத்து அவனுடைய வாயிலையும் திணிச்சு அங்கங்க சதர்ணப்படியும் போடுறா. ரொம்ப நேரம் ஆகியும் மார்ட்டின் வீட்டுக்கு வராததுனால பதறி போன அந்த அம்மா அந்த ஏரியா முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அதே ஏரியால ஒரு பில்டிங் ஒன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங்ல வேலை பாக்குற ரெண்டு பேர் அந்த பில்டிங் குள்ள நுழையும் போது வாயில ரத்தம் வழிஞ்ச நிலையில ஒரு சிறுவன் மயக்க நிலையில கிடக்கிறத பாக்குறாங்க. பதறி போய் அவங்க ரெண்டு பேரும் அந்த சிறுவனை ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு சேர்க்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் அந்த டாக்டர் அந்த பையனை சோதனை பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த பையன் இறந்து 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஊழியர்கள் போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. போலீஸும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பையனோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை ரெடி பண்ண சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா முதற்கட்ட விசாரணையா அந்த பையனோட உடல் எங்க கடந்ததோ அந்த இடத்த போய் சோதனை பண்றாங்க. அப்படி சோதனை பண்ணும்போது அந்த பையன் இறந்து கிடந்த இடத்துல பல மாத்திரைகள் கிடக்கிறத கவனிக்கிறாங்க. விளையாட்டுத்தனமா அந்த பையன் மாத்திரைகள்லாம் போட்டுட்டு இறந்து போயிருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு போலீஸ் மார்ட்டினோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவனை யாரும் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. மார்ட்டினோட அப்பா அம்மாவும் தன்னுடைய பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸ் அவங்க கிட்ட தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா போலீஸ் விசாரணையில கடைசியா மார்டின் மேரிபெல் கூட தான் விளையாட போனா அப்படிங்கறது தெரிஞ்சும் போலீஸ் மேரிபெல் மேல எந்தவித ஆக்சனுமே எடுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு 10 வயசு பொண்ணால இதே மாதிரி பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு அவங்க நினைச்சதுனால மேரிபெல் மேல எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல. இப்படியே போய்கிட்டு இருக்கையில மார்டினோட இறுதி சடங்குலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேரிபெல் அவங்களுடைய அம்மா கிட்ட போய் அவனை புதைக்கும் போது அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சு அவனுடைய கல்லறை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேரிபெல் இப்படி கேட்டதுமே மார்டினோட அம்மாவுக்கு கோபம் வந்து அவளை திட்டியும் அனுப்பிடுறாங்க. அதன் பிறகு போலீஸ்க்கு இன்னொரு தகவல் ஒன்னு கிடைக்குது. ஒரு சமயம் மேரிபெல் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து போலீஸ்க்கு கால் வந்திருக்கு. போலீஸும் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு என்னன்னு பார்க்கும்போது போர்டுல மார்டினை கொலை பண்ணது நாங்க தான் அப்படின்னு கிறுக்கி இருந்திருக்கு. இதை வந்து பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் யாராவது விளையாட்டுத்தனமா கிறுக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித ஆக்ஷனுமே எடுக்காம விட்டுறாங்க. அதன் பிறகு மேரிபெல் அந்த ஸ்கூல்ல மார்டினை நான் தான் கொலை பண்ண நான் தான் கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லியிருக்கா. இப்படியே போய்கிட்டு இருக்கையில சரியா July 31, 1968 அன்னைக்கு போலீஸுக்கு ஒரு புதர்ல அடையாளம் தெரியாத ஒரு சிறுவனோட உடல் கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சம்பவ இடத்துக்கு வந்து அந்த சிறுவனோட உடலை கைப்பற்றி மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அதன் பிறகு அந்த புதர்ல இருந்து கிடைச்ச குழந்தையோட பெயர் பிரைன் ஹவ் அப்படின்னும் அந்த குழந்தைக்கு 3 வயசு இருக்குங்கிறதும் தெரிய வருது. ஒரு வழியா அந்த சிறுவனோட பேரண்ட்ஸையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க மேரிபெல் வசிக்கிற அதே பகுதியில தான் வசிச்சுக்கிட்டும் வராங்க. கொஞ்ச நாளுக்குள்ள ஒரே ஏரியாவிலேயே 2 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறத கவனிச்ச போலீஸ் யாராவது சீரியல் கில்லர்கள் இதே மாதிரி சம்பவத்துல ஈடுபட்டிருப்பாங்களா அப்படிங்கிற நோக்கத்திலையும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன 3 வயசு நிறைந்த பிரைன் ஹவ் அப்படின்ற அவனுடைய அட்டாப்சிக் ரிப்போர்ட்டும் வருது. அந்த அட்டாப்சிக் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவன் உயிரோட இருக்கும் போதே அவனுடைய பிறப்புறுப்பு கத்திரிக்கோளால நறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவனுடைய உடல்ல கத்திரிக்கோளால கீரண மாதிரியான காயங்கள் பல இடங்கள்ல இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதே சமயம் இறந்து போன அந்த சிறுவனோட வயித்துல எம் அப்படிங்கிற லெட்டர் கத்திரிக்கோளால கீறி வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. இந்த அளவுக்கு ரண கொடூரமா துடிக்க துடிக்க இந்த சிறுவனை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படிங்கிறது போலீஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையே ஏற்படுத்துது. தொடர்ந்து இறந்து போன பையன் வசிச்ச ஏரியாவிலேயே விசாரிச்சுக்கிட்டே வரும்போது அங்க 10 வயசுல மனரீதியா பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த சிறுவன் கிட்ட விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அவன் என்ன சொல்றான்னா, கடைசியா மேரிபெல் கூட நானும் இறந்து போன அந்த பிரைனும் விளையாட போனோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போதைக்கு மேரிபெல் தான் அந்த சிறுவனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுனா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த போலீஸுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கே ஆகுது. இந்த பையன் மனரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகமும் எழ ஆரம்பிக்குது. அதன் பிறகு மேரிபெல் படிச்ச ஸ்கூல்ல ஏற்கனவே மார்டினை நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்னு போர்டில் கிறுக்கி வச்சிருந்த கையெழுத்தையும் மேரிபெல்லோட கையெழுத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. அதன் பிறகு மேரிபெல்லோட வீட்டில் வந்து சோதனை பண்ணி பார்க்கும்போது அவளுடைய ரூம்ல ஒரு நோட்டு புத்தகத்தை எடுக்கிறாங்க. அந்த நோட்டில் பார்க்கும்போது எப்படி அவ கொலை பண்ணா அப்படிங்கிறத வரைஞ்சி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் சில வாசகங்களும் ஸ்கூல்ல என்ன கிறுக்கி இருந்தாலோ அதே மாதிரியான கிறுக்களும் அந்த நோட்டில் எழுதியிருந்திருக்கா. விசாரிச்சு பார்த்ததுல மேரிபெல் கூட ஜாய்ஸ் பெல் அப்படிங்கிற இன்னொரு பெண்ணும் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. அதன் பிறகு ரெண்டு பேரையும் தனித்தனியா கஸ்டடியில எடுத்து விசாரணை பண்றாங்க. முதற்கட்டமா விசாரணை பண்ணும்போது ரெண்டு பேருமே குற்றத்தை ஒத்துக்கவே இல்லை. அதன் பிறகு 2வது முறையா விசாரணை பண்ணும்போது அப்போ மேரிபெல் என்ன சொல்றான்னா, கடைசியா இறந்து போன 3 வயசு சிறுவனான பிரைனை அங்க இருக்கிற சில பசங்க அடிச்சு கொண்டதை நான் பார்த்தேன் அப்படின்னும் அதன் பிறகு அந்த பையன் உடம்புல கத்திரிக்கோளால கீறினாங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட போய் சொல்றா. மறுபக்கம் அவளுடைய கூட்டாளியான ஜாய்ஸ் பெல்லை விசாரணை பண்ணும்போது அவ எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிறா. முதல் கொலைய பண்ணும்போது நான் வேடிக்கை தான் பார்த்தேன், 2வது கொலைய பண்ணும்போது நானும் சேர்ந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண அப்படின்னு நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிடவும் செய்யறா. அது மட்டும் இல்லாம போலீஸுக்கு இன்னொரு சந்தேகம் வருது. கடைசியா இறந்து போன பிரவுன் அப்படிங்கிற அந்த பையனோட உடம்புல கத்திரிக்கோளால கீறினது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கையில இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? ஆக மொத்தம் இந்த 2 கொலைய பண்ணது மேரிபெல் தான் அப்படின்னு போலீஸ் கன்ஃபார்மும் பண்றாங்க. எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால போலீஸ் மேரிபெல்லையும் அவளுடைய கூட்டாளியும் கோர்ட்ல ஆஜர் பண்றாங்க. அப்போதைக்கு மேரிபெல் கிட்ட, நீ ஏன் இந்த கொலைய பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ என்ன சொல்றானா, எங்க அம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட், நான் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க கிட்ட பல கொடுமைகள் அனுபவிச்சேன் அப்படின்னும், வீட்டுக்கு வர ஆண்கள் கிட்ட என்னையும் அந்த ப்ராஸ்டிடியூட் தொழில ஈடுபடவும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு 5 வயசு இருக்கும்போது என்னுடைய சக நண்பன் பஸ்ல அடிபட்டு அவனுடைய தலை நசுங்கினத நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னும், இந்த விஷயங்கள் தான் என்ன இந்த அளவுக்கு மாத்துனுச்சு அப்படின்னும் ஒரு கொடூரமான காரணத்தை அந்த கோர்ட்ல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இவளுக்கு அடிபட்டதுனால ஸ்லீப்பிங் டேப்லெட் அதிகப்படியான அளவுக்கு எடுத்துக்கிட்டதுனால இவளுடைய மைண்ட்ல பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதும் தெரிய வருது. எந்த அளவுக்கு மன ரீதியா இவ பாதிக்கப்பட்டிருக்கா
இருக்கா அப்படிங்கிறது அன்னைக்கு தான் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு மேரிபெல்லுக்கும் அவளுடைய கூட்டாளிக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிறார் ஜெயில இருக்கும்போது அவளுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு 1980ல் ஜெயிலை விட்டு வெளில வந்து திருமணமும் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போதைக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கும். இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ரணக்குடூரமான சம்பவத்தில் ஈடுபட்டதுக்கு முக்கிய காரணமே அவங்களுடைய அம்மா தான். இதே மாதிரி இங்கிலாந்தில் 1990ல் ஜேம்ஸ் பல்கர் அப்படிங்கிற ஒரு பையன் 3 வயசு சிறுவனை கல்லாலேயே தலையில் அடித்து கொலை பண்ணான். இந்த பையனை பற்றி ஏற்கனவே நம்முடைய சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தர மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இதே மாதிரி இந்த குழந்தைகள் மாறுவதற்கான காரணம் என்ன, இதே மாதிரி மாறாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேற ஒரு வித்தியாசமான கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.